கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஷாலோம் அலைக்கும் அந்த தலைப்பில் கர்த்தருடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்த்தின வாழ்த்துதல் நம்முடைய வேதாகமத்தில் உள்ள வாழ்த்துகிற முறைமை. பீஸ் பி அண்ட் யூ, பீஸ் பி அப்பான் யூ, பீஸ் பி வித் யூ, ஷாலோ. பிரியமானவர்களே, நம்ம இந்த பிரைஸ் த லார்ட்ங்கிற வாழ்த்துதல் எப்படி வந்தது அப்படின்னு போன வாரம் சொன்னோம். பொதுவாக மேற்கத்திய நாடுகளிலே ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்கிற ஒரு பழக்கம் இருந்தது. 19வது நூற்றாண்டில் 20வது நூற்றாண்டில் இந்த பெந்தேகோஸ்தே எழுப்புதல் வந்தபோது சீர்திருத்த சபைகளில் சேர்ந்து வந்த எல்லா பழக்க வழக்கங்களையும் மாற்றினார். அதனால் ஒருத்தர் பார்த்தோன்னா ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்கிற பழக்கத்தை மாற்றி ஹலேலூயா ஹலேலூயா அப்படின்னு சொல்கிற பழக்கம் வந்தது. அப்படி வேதத்தில் ஒருத்தர் ஒருத்தர் ஹலேலூயான் யாரும் வாழ்த்தலை. இந்த ஹலேலூயா என்றால் சில இது பரலோக பாஷை, அர்த்தம் இல்லாத பாஷை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹலேலூயா என்பது மூன்று எபிரேய சொற்கள் அடங்கிய கூட்டுச்சொல். ஹலேல் என்றால் புகழ், புகழ் பாடுதல். சில ஆங்கில பாட்டு புத்தகங்களில் கூட துதி பாடல்களுக்கு ஹலேல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஹலேல் என்றால் துதி பாடுதல், புகழ் பாடுதல், ஸ்தோத்திர பாட்டு. லூ என்றால் இன்றைக்கு நம் ஆங்கிலத்தில் சொல்லுகிற யூ, உனக்கு உனக்கு. யா என்பது யாவே தேவன், யகோவா என்று சொல்லுகிறோமே, யாவே தேவனுடைய சுருக்க பெயர். ஐசாயா, ஜெரேமையா, ஜொசையா, எசிகாயா, யா யா என்று வரும். யா என்பது யாவே தேவனுடைய சுருக்க பெயர். ஹலே லூ யா என்றால் பிரேஸ் யூ யாவே, பிரேஸ் யூ யாவே. ஆரம்ப நாட்களிலே மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக ஆங்கிலம் பேசுகிற நாடுகள் யூதர்களை எதிர்த்தார். இந்த யூதர்கள் தான் நம்முடைய இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று ஷேக்ஸ்பியர்லாம் எழுதுவார். ஜூயிஸ் டாக்ஸ் என்றே எழுதுவார், ஜூயிஸ் டாக்ஸ். அந்த நாட்களில் உள்ள கதைகள், நாடகங்கள் அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா யூதர்களை ரொம்ப மோசமானவங்களாக சித்தரித்திருப்பார். அதனால் எபிரேய பாஷையிலே ஒருவரை ஒருவர் பார்த்து ஹலே லூயா என்று வாழ்த்துவதை விட அவரவர் பாஷையில், குறிப்பாக ஆங்கிலத்தில் பிரைஸ் த லார்ட், பிரைஸ் யூ லார்ட் அப்படின்னு வாழ்த்த ஆரம்பித்தேன். ஹலே லூயா என்றால் பிரைஸ் யூ லார்ட். அதனால தான் கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் ஹலே லூயா என்ற எபிரேய சொல்லுக்கு பதிலாக பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட் என்றே போட்டிருக்கு. மூல பாஷையில் எங்கெங்கே ஹலே லூயா வருகிறதோ அங்கே எல்லாம் கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் பிரைஸ் யூ லார்ட் என்று போட்டிருக்கு. அது அந்தந்த நாட்டு மொழியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஈசுமசிக்கு ஜெய் அப்படியெல்லாம் வாழ்த்த ஆரம்பித்தாங்க. ஆனால் வேதத்தில் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும்போது அப்படி அவர்கள் வாழ்த்தவில். பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் அவர்கள் ஒருவரை சந்திக்கும் போதும், பிரிந்து போகும்போதும், ஒரு வீட்டுக்கு போகும்போதும் சமாதானம் என்று சொல்லியே வாழ்த்தியிருக்கிறார். இன்றைக்கு அந்த சமாதானத்தை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். கர்த்தர் அந்த வார்த்தையை தந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து பீஸ் பி அண்ட் யூ, உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சரியான மொழிபெயர்ப்பு பீஸ் பி அப்பான் யூ, உங்கள் மேலே சமாதானம் இருப்பதாக, இல்லைன்னா உங்களுக்கு சமாதானம் இருப்பதாக.
அது இன்றைக்கு எபிரேய மக்கள் மத்தியில் யூதர் மக்கள் மத்தியில் இன்றைக்கும் அந்த வாழ்த்தல் இருக்குது. இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஓய்வு நாளில் ஒருவர் எவரை பார்த்தா கூட ஷலாம் ஷாபோத் என்று சொல்லுவாங்க. ஷாலோம் ஷாபோத். இன்றைக்கு நல்ல சமாதானமான ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள், ஷாபோத் என்று அவங்க இந்த ஷாலாம்ங்கிறத ஷாலோம் ஷாலோம் என்பதே அவங்க சொல்கிற பழக்கம் இருக்கு. கடந்த வாரம் என்று சிலர் சொன்னாங்க, அந்த பாடலை போடும்போது அந்த ஷாலோம் புரியுது, ரெண்டாவது சொல் அலைக்கம் புரியலை அப்படின்னு. ஒருவேளை அவங்க உச்சரிக்கிறது போல் நம்ம உச்சரிக்க முடியாமல் இருக்கலாம். அதனால் ஆங்கிலத்தில் அந்த உச்சரிப்பு ஏஎல்ஏஐ அலை, ஏஎல்ஏஐ அலை. நம்ம கெமிஸ்ட்ரி சொல்கிறோம்ல சிஹெச்இஎம், அதே போல் சிஹெச்இஎம் அலைக்கம். அதை ஒரு ரெண்டு மூணு தடவை போடுவாங்க, நீங்கள் உச்சரித்து பழகி கொள்ளுங்க. கரெக்டாக உச்சரித்தா நல்லது, கூடியதும் அதே போல் உச்சரிக்க பார்ப்போம். அலைக்கம் 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 அலைக்கம். முதல்ல சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அலைக்கம் சொல்லுங்க. அலைக்கம் அலைக்கம் பழகிக்கோங்க. அலை ஷாலோம் அலைக்கே. அவங்க எப்போவுமே ஷாலோம் அலைக்கேம் அலைக்கேம் ஷாலோம். இன்னும் சிலர் சொல்லும்போது அலைக்கேம் ஹா ஷாலோம்ங்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணு. அலைக்கேம் ஹா ஷாலோம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கும் சமாதானம், உங்களுக்கும் சமாதானம், அலைக்கேம் ஹா ஷாலோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில வேளைகளில் நம்ம ஹலோ அப்படின்னு ஹாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஷாலோம், வெறுமனே ஷாலோம் சொல்கிற பழக்கமும் இருக்குது. இப்படிப்பட்ட நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்வது நல்லது. பிரிவு உபச்சாரத்திலே கூட படிக்கும்போது தான், போகும்போது பைபிளில் பல இடங்களில் கோ இன் பீஸ், கோ இன் பீஸ். பிரியமானில் யாக்கோபுடைய மாமனார் லாபன் யாக்கோபுட்ட சொல்கிறார் கோ இன் பீஸ் அப்படின்னு சொல்கிறார். மோசேயுடைய மாமனார் சொல்கிறார் கோ இன் பீஸ் ஊழியத்துக்கு போகும்போது. நம்ம வீடுகளில் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும், போயிட்டு வரம்மான்னு கூட போகிறேன் போகிறேங்க, போனது வருமா வராதான்னு தெரியாது, போகிறேன் அப்படின்னு. எங்கள் வீட்டில் பார்த்துருந்தேன், பாதி பேசுகிறதே இந்த அசை தான், வேற சொல்லே தெரியாது. ஏன்னா நம்ம சொல் பிறவாதற்கு முன் பிறந்த மூத்த தமிழ்குடி மக்கள், சொல் பிறவாவதற்கு முன் பிறந்தவங்க பாருங்க, அதனால சொல்லு தெரியாது. இதுலயே நம்ம கதையை முடிச்சிருவோம். இல்லைன்னா நான் போறேன், ஆ சரி சரி அவ்வளோதான், இல்லை இன்னும் கோபம் வரதா போய் தொலை, சும்மா போகிறேன் போகிறேன் இங்கே போய் தொலை. போகும்போது நல்ல பத்திரமா போயிட்டுருவா. எங்கள் வீட்டில் எங்கள் பெற்றோர் குறிப்பாங்க எங்கள் அப்பா, இதை நான் படிக்கும்போது தான் யோசித்து பார்த்தேன். இதெல்லாம் அவங்களுடைய பண்பு. நான் கல் பள்ளிக்கு போகிறேன் என்றாலும் சரி, ஊருக்கு போகிறேன் என்றாலும் சரி, பத்திரமா போயிட்டுருவாப்பா, பார்த்து போயிட்டுவாப்பா, சொல்லி அனுப்புவேன், வாழ்த்தி அனுப்புவேன். இந்த பழக்கத்தை நான் யோசித்து பார்க்கும்போது இந்த ஒரு பண்பாடு எங்கள் சம்பந்திட்ட பார்க்குறேன். எங்கேயாவது ஊழியத்துக்கு போகிறேன், காரில் போகிறேன் இல்லை ஃப்ளைட்டில் போகிறேன், அதான் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது என்னத்தை பார்க்குறது, கீழே பார்த்தா போக முடியும், பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இதெல்லாம் நல்ல வாழ்த்துகிற முறைமைகள். காலையிலே கணவனை மனைவிமார் மனதார வாழ்த்துங்க, மனைவிமார் கணவனை மனதார வாழ்த்துங்க, பெற்றோர் பிள்ளைகளை வாழ்த்துங்க, பிள்ளைகள் பெற்றோரை வாழ்த்துங்க, உடன் பிறந்தோரை வாழ்த்துங்க, ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்க. வாழ்த்துவதற்கு ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்க.
வாழ்த்தும்போது பொருளற்ற வார்த்தைகளை சொல்லுவதை விட இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க வேண்டும், அதை விட இந்த நாள் உங்களுக்கு ஷாலோமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துங்கள். அந்த ஷாலோம் என்ற சொல்லினுடைய கூடுதலான பொருளை மகிமையை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அந்த செய்திக்குரிய தலைப்பு ஷாலோ அலைக்கு, உங்களுக்கு சமாதானம். யோவான் 20:19 வாசிக்க கேட்போம். யோவான் 20:19. இந்த வசனங்களை குறித்து கொண்டு போய் தியானியுங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே, வாரத்தின் முதல் தினமாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே, சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில், சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில், யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில், இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அதே அதிகாரம் 26 விதமாக வாசிக்கிறோம், வாசியுங்க. மறுபடியும் 8 பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே, அதுவும் வாரத்தின் முதலாம் நாள், அவருடைய சீஷர்கள் வீட்டிற்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த சமாதானம் என்பதற்கு எபிரேய மொழியிலே, இன்றைக்கும் யூதருடைய வழக்கத்திலே, ஷாலோம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து தான் ஜெருசலேம், சாலேம் என்ற சொல் இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிறோம். அதைத்தான் அரேபிய மொழியிலே சலாம் என்று சொல்லுகிறார். யூதர்கள் மத்தியிலேயும் சலாம் என்று சொல்லுகிற வழக்கமும் இருக்கிறது. ஷாலோம் என்ற இந்த எபிரேய சொல் நம்முடைய வேதாகமத்திலே, பழைய ஏற்பாட்டிலே 236 வருகிறது. ஷாலோம் என்ற சொல் நம்முடைய பழைய ஏற்பாட்டிலே 236 வருகிறது. அதிலே ஏறத்தாழ 188 பீஸ், பீசபிளி, பீஸ்ஃபுல் என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 33 வெல், வெல்ஃபேர், ப்ராஸ்பரிட்டி என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நலம், நலம் சார்ந்த சுகம், செழிப்பு என்ற நிலையிலே இணையாக தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். ஆங்கிலத்தில் இன்னும் 5 பாதுகாப்பு, ஆரோக்கியம், சேஃப், ஹெல்த் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 4 சல்யூட், சலாம், வந்தனம் என்ற நிலையிலேயே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஷாலோ என்ற எபிரேய சொல் கிரேக்கத்திலே ஐரனே, ஆங்கிலத்தில் ஐரீன் என்று சொல்லுவார், சிலருக்கு பெயர் வைப்பார், ஐரனே என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 92 புதிய ஏற்பாட்டிலே கிரேக்க மொழியிலே ஐரனே என்ற சொல் வருகிறது. இந்த 92 89 ஆங்கிலத்திலே சமாதானம் என்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 3 ஒரு இடத்துல இறையாதே, இளைப்பாறுதல் என்றெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த ஷாலோ ஐரனே என்ற எபிரேய கிரேக்க சொல்லுக்கு இணையான நல்ல ஒரு ஆங்கில சொல் கிடையாது. இந்த ஷாலோம் என்பது முழுமை, பூரணம், கம்ப்ளீட்னஸ், குறைவற்ற தன்மை என்பதை குறிக்கிறது. அதனுடைய அடிப்படையாக ஷாலோம் என்று சொன்னால் குறைவற்ற தன்மை என்பதை குறிக்கிறது. சவுண்ட்னஸ், ஆரோக்கியம், வெல்ஃபேர், நலம், சேஃப்டி, பாதுகாப்பு, ஹெல்த், சுகம், ஆரோக்கியம்,
prosperity, செழிப்பு, வெற்றி, காரியங்கள் வாய்ப்பது, prosperity, tranquility, அமைதி, சாந்தி, contentment, திருப்தி, போதுமென்ற மனம், எதிர்பார்ப்பின்மை, wellness, நலம், சுகம், wholeness, முழுமை, பூரணம். இயேசு லூக்காவில் ரெண்டு முறை இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த ஊர் பாவியான ஸ்திரீ வருகிறார். அவளிடத்துல இயேசு சொல்லுவார், நீ சமாதானத்தோடு போ, கோ இன் பீஸ் அப்படிங்கிற. பிரியமானவர்களே, அதே போல பெரும்பாடுள்ள ஸ்திரீ இடத்துலையும் இயேசு சொல்லுவார், கோ இன் பீஸ் அண்ட் பீ ஹோல். கோ இன் பீஸ் அண்ட் பீ ஹோல். தமிழில் நீ சமாதானத்தோடு போய் சுகமாக இருந்து இருக்குது, நல்ல எந்த குறைவும் இல்லாமல் பீ ஹோல், நல்ல முழுமையாயிரு, குறைவில்லாமல் இரு என்ற பொருளுடையதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது வாழ்த்து சொன்ன சொல் ஷாலோம் அலைக்கே. வேதத்தில் யோசேப்பு அவனுடைய தம்பிமாரை பார்க்குறான், சகோதரர்களை பார்க்குறான், எல்லாரும் பயந்து நடுங்கி வர்றாங்க. அவங்களுக்கு யோசேப்பு சொன்ன வாழ்த்துதல் ஷாலோம் அலைக்கும், ஷாலோம் அலைக்கும். நியாயாதிபதியுடைய நாட்களில் மீதியானுடைய படையெடுப்பால் இஸ்ரவேல் ஜனம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார். வெளிப்படையாக அவங்களுடைய வெள்ளாண்மையை போரடிக்க முடியவில்லை. கிதியோ ஒளிந்து மறைந்து போரடித்து கொண்டிருக்கிறார். அவனை பார்த்து தேவாதி தேவன் யாவே சொன்ன வாழ்த்துதல் ஷாலோம் அலைக்கும், ஷாலோம் அலைக்கும், பீஸ் பி அன்டு யூ. இயேசு மாத்திரம் இந்த வாழ்த்துதல் சொன்னார் என்றல்ல, பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே இந்த வாழ்த்துதலை நாம் பார்க்கிறோம். பிற இன ராஜாக்கள் கோரேஸ், அகாஸ்வேரஸ் போன்ற ராஜாக்கள், நேபுகாத்நேச்சார், இந்த ஷாலோம் அலைக்கும் இதற்கு இணையான வாழ்த்துதலை அவர்கள் பரிமாறி இருக்கிறார். இந்த வாழ்த்துதலை சொல்லுகிற ஒரு வழக்கம் அன்றைக்கே இருந்திருக்கிறது. இதில் ரொம்ப ஒரு முழுமையான ஒன்று, இயேசு சொன்னார், நீ ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள் என்று சொன்னார். அவர் தாவீதின் குமார், இப்படிப்பட்ட பழக்கம் இருந்திருக்கும். ஒரு முறை தாவீது நாபாலுடைய வீட்டுக்கு ஆட்களை அனுப்புகிறான். அனுப்பும்போது அந்த வீட்டை எப்படி வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறான். 1 சாமுவேல் 25:5 வாசியுங்கள். தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து. என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து என்று இருக்குது. போயிட்டு என் பெயரை சொல்லி நலமான்னு கேளுங்க. மூல பாஷையில் ஷாலோமான்னு கேளுங்க, ஷாலோம் சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு போனால் அங்கே முதலாவது ஷாலோம் சொல்லுங்க. ஐயா அனுப்புனாங்க, சுகமாக இருக்கீங்களா, நலமாக இருக்கீங்களா. முதல்ல என் பெயரை சொல்லி அவங்க சுக செய்தியை கேளுங்கள். இப்பெல்லாம் நம்ம எஸ்எம்எஸ் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்த்துதல்கள்லாம் கிடையாது. வாழ்த்துதல் இருந்தாலும் வாழ்த்தல் மிக சுருக்கமாக ஹாய் ஹாய் அவ்வளோதான். முன்பெல்லாம் அன்புக்குரிய, அன்பு எளிமைய, அன்புடைய, எனக்கு மிகவும் அன்பான அப்பா அப்படி ஆரம்பிப்பாங்க. ஆரம்பித்து நலம், நலமறிய அவா என்று எழுதுவாங்க. இன்றைக்கி அவங்க எஸ்எம்எஸ் இமெயிலில் என்னத்தை எழுதுகிறோம் நம்ம. கலாச்சாரம் பண்பாடு வளர்ந்திருக்கிறது என்பதை காட்டிலும்
இன்றைக்குள்ள முன்னேற்றத்திலே பண்பாடு கலாச்சாரங்கள் சிதைந்து போயிருக்கிறது. அன்பு களிமிய அன்புடைய மிகவும் அன்பான பிரியமான இதெல்லாம் போய் ஹாய் ஏய் அதில் போய் நிற்குது. டே பிரியமானவர்களே, முதல்ல இந்த வீட்டில் போய் எப்படி இருக்கீங்க ஐயா கேட்ட சொன்னாங்க. என் நாமத்தில் அவங்க சுக செய்தியை விசாரி. அடுத்த வசனம், அவனை நோக்கி நீர் வாழ்க, நீ வாழ்க, லாங் லே, நல்லா இருங்க. எவ்வளோ அருமையான பண்பாடு பாருங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது வீட்டை வாழ்த்துங்க. அதனால தான் தாவீதின் குமாரன் தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், இயேசுவினுடைய சீடனாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன், வாழ்த்துங்க. இந்த பண்பாட்டை இழந்து விடாதே. இந்த கலாச்சாரத்தை, கலாச்சாரம் என்றாலே கல்டிவேட் பண்ணுகிற கல்ச்சர் ஆகிறது, நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். தானாக வருவது கல்ச்சர் அல்ல, நாம் வளர்த்து கொள்வதுதான் கல்ச்சர், அதான் கலாச்சாரம், நாம் வளர்த்து கொள்கிறோம். பிரியமானவர்களே, வாழ்க. வாசிங்க. அவனை நோக்கி நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும், உமக்கு சமாதானமும், உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும், உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும், உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி. உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம், உனக்கு சமாதானம், வாழ்த்துங்க. நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க, வாயார வாழ்த்துங்க, நெஞ்சார வாழ்த்துங்க, மனதார வாழ்த்துங்க. பிரியமானவர்களே, அதனால தான் தாவீதின் குமாரன் சொல்லி கொடுக்கிறார், வீட்டுக்கு போனால் அந்த வீட்டை வாழ்த்து, குறிப்பாக அவர்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லு. சமாதானம் என்று சொன்னால் மகிழ்ச்சி, குறைவற்ற நிலை, ஆரோக்கியம், செழுமை, வெற்றி வாழ்க்கை, நிறைவு, பரிபூரணம் எல்லாம் உங்களுக்கு உண்டாவதாக என்று நாம் சொல்லுவதாக பொருள். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து ஏதோ ஒரு பழக்கத்திலே, அன்றைக்குள்ள ஒரு வாழ்த்து முறையிலே உங்களுக்கு ஷாலோம் என்று சொன்னார் என்று சொல்ல முடியாது. இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரி அவர்கள் மேலறையிலே தங்கி இருக்கும்போது, இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து, தான் படப்புகிற பாடுகளை குறித்து, சிலுவை மரணத்தை குறித்து, அவர்களோடு கூட அவருடைய பிரிவை குறித்து சொல்லுகிறார். அவருடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது, அவருடைய இருதயம் கலங்குகிறது. இனி என்ன ஆகுமோ என்று அவளுக்கு தெரியவில்லை. எதிர்காலம் அவர்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. அடுத்து செய்கிறது என்ன என்று தெரியவில்லை. அந்த சூழ்நிலையிலே, அந்த மேலறையிலே, தான் காட்டி கொடுக்க போகிற அன்று ராத்திரியிலே, அவருடைய பிரிவு செய்தியிலே இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார். யோவான் 14:27 வாசிக்கிறோம். யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒரு தகப்பனார் மனைவியை விட்டு பிள்ளைகளை விட்டு பிரிந்து போகிற ஒரு நேரம் வருகிறது, மரண நேரம் வருகிறது. பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு சொல்லலாம், உங்களுக்கு இத்தனை வீடுகளை வைத்திருக்கிறேன், வங்கியில் இவ்வளவு பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன், அந்த மலையெல்லாம் உங்களுக்காக வாங்கி வைத்திருக்கிறேன், அங்கே ஈசிஆரில் இத்தனை பங்களா வச்சிருக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் என்று சொல்லிட்டு அந்த அப்பா இறப்பாரேயானால் அன்றைக்கே அந்த வீட்டில் இருக்கிற சமாதானம் போகுது. அன்னைக்கே எந்த பங்களா யாருக்கு, எந்த மலைநாடு யாருக்கு, எந்த எஸ்டேட் யாருக்குன்னு சொல்லி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சண்டை போடுவாங்களே ஒழிய, என் பிள்ளைங்க என்னை கைப்பற்றக்கூடாது, இந்த நிலத்தையெல்லாம் என் சாகிற வரைக்கும் நான் தான் வச்சு பார்க்கணும்னு சொல்லி அம்மா அங்கலாய்ப்பாலே ஒழிய, அன்றைக்கே அந்த வீட்டில் உள்ள சமாதானம் போயிடும்.
நம்மெல்லாம் நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து வச்சுட்டு போகணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லா பணம் வச்சுட்டு போகணும், பேங்கில் பிள்ளைகள் பேரில் பணம் போடணும், குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பேரில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிடணும், குழந்தை பேரில் ஒரு பாலிசி எடுக்கணும் என்றெல்லாம் பிள்ளைகளுக்கு பின் வைத்து போக விரும்புகிறோம். இயேசு தம்முடைய சீடர்களுக்கு பின் வைத்து போனது ஷாலோ. நான் உங்களுக்கு பின்னால் வச்சுட்டு போகிறதெல்லாம் ஷாலோ. ஒரு பெரிய ஊழியமாக இருக்கலாம், மிக ஏழ்மையிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய ஊழியத்தை உருவாக்கி இருக்கலாம், மிக அழகான கட்டடம் இருக்கலாம், ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டிருக்கலாம், நல்ல கார் பார்க் இருக்கலாம், வசதியான பொருட்கள் இருக்கலாம், அந்த ஊழியத்துக்கு என்று சொல்லி பெரிய ரிட்ரீட் சென்டர் இருக்கலாம், ஒரு மலையே அவங்க வாங்கி இருக்கலாம். இதையெல்லாம் அந்த ஊழியக்காரன் தன்னுடைய மகனுக்கு தனக்கு பின்னாலே வருகிற ஊழியர்களுக்கு என்று வைத்துவிட்டு போனால் அந்த ஊழியக்காரன் இறந்ததுக்கு அடுத்த வாரமே அந்த சபையில் சண்டை வந்துடும். எந்த ஜன்னல் யாருக்கு, எந்த நாற்காலி யாருக்கு, எத்தனை உனக்கு எத்தனை மைக்கு, எனக்கு எத்தனை மைக்கு என்று தான் அங்கே சண்டை இருக்குமே ஒழிய சமாதானம் இருக்காது. இயேசு தம்முடைய சீடர்களுக்கு வைத்து போனது இந்த பூமியில் ஒரு தென்னமரமோ ஒரு பனைமரமோ ஒரு மாமரமோ கிடையாது, வைத்து போனது ரெண்டு ஆடு மூணு மாடு என்று அல்ல, அவர் வைத்து போனது வீடு வாசல் சொத்து சுகம் அல்ல, பொன்னும் வெள்ளியும் அல்ல, வங்கி கணக்கிலே பணம் அல்ல, அவர் தன்னுடைய சீடர்களுக்கு இந்த உலகத்திலே வைத்து விட்டு போனது சமாதானம், ஷாலோ. அதுக்கு தமிழில் சமாதானம் என்று சொன்னால் பொருள் வராது. டிஎஸ் எலியட் என்ற கவிஞன் வேஸ்ட்லேண்ட் என்ற ஒரு கவிதை எழுதும்போது இந்த நிலையை விளக்க முடியாமல் ஆங்கிலத்திலே சமாதானம் என்றால் போரின்மை என்ற அர்த்தம், யுத்தம் இல்லை என்ற அர்த்தம், சமாதான உடன்படிக்கை என்றால் நான் உன்னை சொல்ல மாட்டேன், நீ என்ன சொல்லக்கூடாது என்பதுதான் சமாதான உடன்படிக்கை. ஆனால் இயேசு சொல்லுகிற சமாதானம் நிறைவு, பரிபூர்ணம், மகிழ்ச்சி, குறைவற்ற தன்மை, ஆரோக்கியம், செழிப்பு, அடுக்கிக்கொண்டே போகலாம். அந்த ஷாலோமை அவர் நமக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய சீடர்களுக்கு அந்த ஷாலோமை அவர் வைத்துவிட்டு போகிறார். அதனால்தான் பிலிப்பியர் 4:7 பவுல் சொல்லுகிறார், வாசியுங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், உங்கள் இருதயங்களையும், உங்கள் சிந்தைகளையும், உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும், இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த சமாதானத்துக்கு இயேசு கொடுக்கிற சமாதானம் அவருடைய சமாதானம். அந்த சமாதானத்தை பவுல் சொல்லும்போது, அந்த ஷாலோ பவுல் சொல்லும்போது தேவ சமாதானம் என்று சொல்லுகிறார். இது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஷாலோ தட் ட்ரான்சென்ட்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங். எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் இந்த ஷாலோமை புரிந்து கொள்ள முடியாது. வனாந்தரத்திலே தன் நேசர் மார்பில் சாய்ந்து வருகிற இவள் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் மேல் பொய்யாய் குற்றம் சாட்டுகிறார்கள், தூஷணமாய் பேசுகிறார்கள், கள்ளர்களில் ஒருவனாய் எண்ணப்படுகிறார், தலையை அவருக்கு விரோதமாக துளுக்குகிறார்கள். அவருடைய இருதயத்தையும் அவருடைய சிந்தையையும் அந்த சூழ்நிலையிலேயும் காத்து கொண்ட ஒரு மனநிலை ஷாலோ. ஓசன்னா 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 என்று புகழ் பாடும்போது உச்சத்துக்கு ஏறவும் இல்லை, சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லும்போது நீச்சத்தை தொடவும் இல்லை, ஓசன்னா என்று சொன்னால் உச்சத்தை எட்டி பார்க்கவும் இல்லை, சிலுவையில் அறையும் என்று சொன்னால் மண்ணை கவ்வவும் இல்லை, ஓசன்னா என்றால் விண்ணை முட்டவும் இல்லை. அந்த மனநிலை, அந்த மனநிலை, அந்த சிந்தை எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு, எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி, எல்லாவற்றிலும் ஒரு ட்ரான்குவிலிட்டி, ஒரு அமைதி. அதனால்தான் டிஎஸ் எலியட் முடிப்பார்,
சாந்தி சாந்தி சாந்தி. அந்த சாந்தி என்ற வடமொழி சொல்லும் கூட இந்த ஷாலோம் என்பதற்கு முழுமை பெற்றிருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இது தேவனுடைய சமாதானம். இது நம்மாலே விளங்கிக் கொள்ள முடியாது, நம்முடைய புத்திக்கு எட்டாத, நம்முடைய புத்திக்குள்ளே யோசனைக்குள்ளே அடங்காத, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அதனால தான் கொலோசியர் 3:15 வாசிக்கிறோம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடுவது. இந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை கண்ட்ரோல் பண்ணணும், நம்முடைய சிந்தையை காத்துக்கொள்ளணும், அலைபாய விடக்கூடாது. நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொண்டு நம்முடைய உணர்ச்சிகள், நம்முடைய உணர்வுகள், நம்முடைய தீர்மானங்கள், நாம் சிந்திப்பது, நம்முடைய மைண்ட்னஸ், இவைகளை ஆளக்கூடிய ஒரு ஷாலோம். என் மனதை கண்ட்ரோல் பண்ண என்ன வந்தாலும் சார், இட் கண்ட்ரோல்ஸ் மை மைண்ட், இட் ரூல்ஸ் மை ஹார்ட். இந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யும்படி வாசியுங்கள். இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஷாலோ, இப்படிப்பட்ட ஒரு சமாதானம், ஒரு சாந்தி, ஒரு அமைதல், ஒரு நிறைவு, ஒரு பரிபூரணம், ஒரு மகிழ்ச்சி நான் உங்களுக்கு வச்சுட்டு போறேன். நான் உங்களுக்கு கொடுக்கிற சொத்து கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்தவ சீடர்களுக்கு இயேசு வைத்து போன சொத்து இந்த சமாதானம் தான். இது அவர் மிக, அந்த சமாதானத்தை இந்த உலகம் அறியவில்லை, உலகம் சமாதானத்தின் வழியை அறியவில்லை. துன்மார்க்கர் உலகத்தில் சமாதானமா இருக்க முடியும், நமக்கு இந்த சமாதானம் கிடையாது. இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு இந்த சமாதானம் இல்லை. இந்த சமாதானத்தை நமக்கு கொடுப்பதற்காக நமக்கு இந்த சொத்தை சேர்த்து நமக்கு வைத்து போவதற்காக அவர் பட்ட பாடுகளின் ஒரு பகுதி ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், வாசியுங்கள். ஏசாயா 53:5, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நசுக்கப்பட்ட, புரூஸ்ட், நசுக்கப்பட்ட. ஏன் ராபர்ட்டுக்கு எப்படியாயிலும் சமாதானத்தை உண்டாக்கணும். துன்மார்க்கர் சமாதானத்தின் வழியை அறிய மாட்டார். அவனுக்குள்ள அக்கிரமம் இருக்கு, அவன் வாழ்க்கையில மீறுதல் இருக்கு. இந்த அக்கிரமம் ராபர்ட்டுடைய வாழ்க்கையில இருக்கு மட்டுமாக, இந்த மீறுதல் அருமைராஜுடைய வாழ்க்கையில் இருக்கு மட்டுமாக அவங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நம்முடைய மீறுதலை நிமித்தம் அவர் நசுக்கப்பட்டார். எதற்கு? எப்படி ஆகிலும் மனோகருக்கு இந்த ஷாலோம் உண்டு பண்ணணும், மனோகருக்கு இந்த சமாதானத்தை வச்சுட்டு போகணும். மனோகருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கியமை, சவுந்தருக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, புஷ்பராஜிக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். எப்படி ஆகிலும் அந்த குடும்பம் சமாதானமா இருக்கு. என் மகனுக்கு சமாதானமே இல்லை, என் மகளுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் சமாதானமே இல்லை, அவன் நொறுக்கப்படுறான், அவன் நசுக்கப்படுறான். அதற்கு பதிலாக நான் நொறுக்கப்பட்டு, நான் நசுக்கப்பட்டு, காயப்பட்டு, அந்த கேடு அடைந்து, அந்த ஆக்கினையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு, என் பிள்ளைகளுக்கு இந்த எல்லா புத்திக்கும் மேலான, புத்தி கெட்டார் இந்த சமாதானத்தை, இந்த ஷாலோமே நான் வச்சுட்டு போகணும். இதுதான் அவர்களுக்கு சொத்தா வைக்கணும். என் பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையை இந்த ஷாலோம் ஆளுகை செய்யணும், இந்த சமாதானவுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யணும் அப்படின்னு தான் அவர் அவ்வளவு பாடுபட்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால்
நாம் பெர்ஃபெக்ட் ஆகிறோம், ஹோல் ஆகிறோம். ஏதோ வியாதியிலிருந்து குணமாகிறோம் என்றல்ல, மன உளைச்சலிலிருந்து குணமாகிறோம், வேதனையிலிருந்து குணமாகிறோம், பிசாசின் கிரியைகளிலிருந்து குணமாகிறோம், பிசாசினுடைய அலக்கழிப்புகளிலிருந்து குணமாகிறோம். அவர் பட்ட காயங்களால், தழும்புகளால் நமக்கு ஷாலோம் கிடைக்கிறது. ஏசாயா 54:10 வாசிக்கிறோம். ஏசாயா 54:10, மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை, என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று, நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். யாரை பார்த்து? சிறுமைப்பட்டவர், பெருங்காற்றில் அடிபட்டவர், ஆதரவற்ற, மலைகள் விலகி போயின, மலை போல நம்பியிருந்தார், புருஷனை மலை போல நம்பியிருந்தார். உன் மேல் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், கணவன் நம்பிக்கை வைக்கிற, அந்த அதிகாரி மேல் அவ்வளவு நம்பிக்கை வச்ச சார், உங்களை மலை போல நம்பியிருந்தேன் சார். யாரை மலை போல நம்பினமோ அந்த மலைகள் விலகிட்டு, கடைசி காலத்தில் எப்படி என் பிள்ளைங்க என்னை காப்பாற்றுவாங்க, நல்லா அருமையாக படித்து அருமையாக பெற்று தாலாட்டி பாலூட்டி சீராட்டி குளிப்பாட்டி உடுத்தி பார்த்து உடுத்தி அழகு பார்த்து, பிரியமானவர்களே, தத்தி தத்தி நடக்கிற அழகை பார்த்து ரசித்த நாட்கள் உண்டு, பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு பையை தூக்கிட்டு போகிற அழகை பார்த்து ரசித்த நாட்கள் உண்டு, அழகு பார்த்து அழகு பார்த்து வளர்த்து, கோயிலில் கல்யாணம், ஏதேனில் ஆதிமனம் பாடுறாங்க, கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிச்சு, மனைவியை கூட்டிட்டு அப்படியே நடக்கிறான், பின்னாலிருந்து அந்த அழகை பார்த்து, என் பிள்ளை உலக கஷ்டப்பட்டு வளர்த்து, அப்படியும் பிள்ளை என்னை காப்பாற்றுவான், என் பிள்ளை என்னை காப்பாற்றுவான், ரொம்ப நம்பினேன், என் பிள்ளை என்னை பாரமாக நினைக்கிறான், கிழவி எப்போ சாவாளோன்னு இருக்கான், மனசெல்லாம் உடஞ்சி போச்சு. ஆண்டவர் எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யும், நான் இருந்து என்னத்துக்கு, சீக்கிரமாக செத்து போகிறேன், நீ என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டு இருந்தா எனக்கு ஒரே ஒரு அடையாளம், சீக்கிரமாக எடுத்துக்கோப்பா, என்னால் வாழ முடியலை, மலை போல நம்புறேன், மலை விலகிட்டு, பர்வதங்க இருந்த நிலையை விட்டு பெயர்ந்து போயிட்டு, இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ உண்மையாக இருந்தேன், அடிமை மாதிரி இருந்தேன், அவங்க எனக்கு ஏதாவது செய்வாங்கன்னு நினச்சேன், கைவிட்டாங்க. தாம் தாம் துணையின நயந்துரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டார் ஐயா, என் துறையே எளியனுக்கு ஆதாரம் நீதான் ஐயா. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஜெரம் தியாகராஜ் ஒரு நல்ல ஊழியை நடத்தி கொண்டிருந்தார். இப்போ சிறு பிள்ளைகள் விழா வருகிறது, 400-500 பிள்ளைகளுக்கு பரிசு வாங்க வேண்டும். அப்போ அதெல்லாம் இப்படி ஆட்டோ வசதி கிடையாது. அவருடைய தலைமை சபை போதகருடைய மகனிடத்திலே, ஐயா இப்படி நான் பரிசு பொருட்கள் ஊழியத்துக்காக வாங்க வேண்டும், ஒரு நாள் நீங்கள் வாகனம் கொடுப்பீர்களா என்று கேட்டு, அதுக்கு என்ன பிரதர், கண்டிப்பாக வாங்க கொடுத்துடலாம் என்று அவரும் சொல்லியிருந்தார். பொருட்கள் வாங்க வேண்டிய நேரம் வந்தது. பிற ஜெரும் தியாகராஜ் அவற்றை போய் கேட்குற, இந்த கார் தாரேன்னு சொன்னீங்களே, சொன்னேன் பிரதர், ஆனால் சாரி கொடுக்க முடியாது பிரதர், நான் பிரதர் இப்படி உங்களை நம்பியிருந்தேன், கைவிட்டீங்களே என்று ஜெரும் சொன்னார். அப்போது அவர் மிக ஏளனமாக அந்த சகோதரர் சிரித்து கொண்டே சொன்னார், நான் உங்களை கைபிடிக்கவும் இல்லை, நான் உங்களை கைவிடவும் இல்லை, நான் உங்களை கைபிடிக்கவும் இல்லை, நான் உங்களை கைவிடவும் இல்லை. கைவிடாத ஒருவர், நம்மை கரம் பிடித்தவர், கைவிடாத நாயகன் பெரியமா.
உலகத்தில் எல்லாரும் கைவிட்டுருவேன். அவர் சொல்றாரு, மலைகள் விலகி போயிட்டுமா, பர்வதங்கள் நிலை பெயர்ந்துட்டு நீ நொறுங்கி போயிருக்கிற, நான் உன் மேல இறக்கம் வைத்திருக்கிறேன், நான் உன் மேல இறக்கம் வைத்திருக்கிறேன். என்னுடைய இரக்கத்தின்படியே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மன துருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஷாலோம். இன்னைக்கு யாராவதுங்க மலை விலகிட்டையா, பர்வதங்கள் நிலை பெயர்ந்துட்டு எனக்கு இறக்கம் பாராட்ட, என் மேலே மன துருக, நான் படுற கஷ்டத்தை பார்த்து மன துருக, யாருமே இல்லை என்று வேதனையோடு வந்திருப்பீர்களானா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலக, உன்னோடு நான் செய்கிற சமாதான உடன்படிக்கை என்ன வந்தாலும் சரி, ஐ கிவ் யூ ஷால், உனக்கு சமாதானத்தை தான், மகிழ்ச்சியை தாரேன், பரிபூர்ணத்தை தாரேன், ஆரோக்கியத்தை தாரேன், குறைவற்ற ஒரு நிலையை தாரேன், செழிப்பை தாரேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எண்ணாகமம் 25 அதிகாரம் 12 வசனத்தில் வாசிக்கிறோம். எண்ணாகமம் 25:12. ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடு, அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடு. யாருக்கு தெரியுமா? 11 வசனத்தில் வாசிக்கிறோம். பின்னகாசுக்கு, இஸ்ரவேலின் பாளையத்துக்குள்ள கர்த்தருக்கு விரோதமான அருவறுப்பு வந்துடுச்சு, துணிகரமான பாவம் வந்துடுச்சு, ரிபல்லியன், கர்த்தருக்கு மோசேக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. பின்னகாசு தன் கையில் ஈட்டி எடுக்கிறான், பாவத்தை தரையோடு உருவ குத்துகிறான், தேவனுடைய வாதை நிற்கிறது, ஜனத்துக்கு தேவனுக்கு நடுவில் நின்று தேவனுடைய கோபத்தை திருப்புகிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை தருகிறேன், உனக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை தரு. என்ன சமாதானத்தின் உடன்படிக்கை? உனக்கு ஷாலோ, உனக்கு ஒரு மன நிறைவான ஒரு நிலை உண்டு. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதனால தான் நான் வாசிக்கிறோம் எரேமியா 35:6. எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி. இதோ நான் அவர்களுக்கு, அடிமைப்பட்டு போயிருந்தவர்களுக்கு, சிறைப்பட்டு போனவர்களுக்கு, தங்கள் அக்கிரமத்தின் நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, பிரியமானவர்கள், சிங்காரமாயிருந்தவர்கள் சாம்பலாய் போய்விட்டார், பொற்பாத்திரமாக இருந்தவர்கள் உடைந்து போன குயக்கலமாய், உடைந்து போன பானையாய் மாறிவிட்டார். சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை, நிம்மதி இல்லை, அடிமைத்தனம். இப்போது தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி, அவர்களை கியூர் பண்ணி, நல்ல ஹெல்த்தை கொடுத்து, எவ்வளவோ வேதனையில் கிடக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் கிடக்கிறாங்க, அவங்க ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு கிடக்குது, அவங்க ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு கிடக்குது, பாம்பை போல மண்ணை நக்கி கொண்டிருக்கிறார், பண்டிகை வைக்கிற ஆகாரம் கூட அவனுக்கு கிடைக்கல, தங்களுடைய ஆகாரத்துக்காக வைக்கோல் பொறுக்க போக வேண்டியதா இருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்களை கியூர் பண்ணி, அவங்களுக்கு சௌக்கியத்தை கொடுத்து,
அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் வர பண்ணி. பிரியமானவர்கள், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி, அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதான, அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் சத்தியத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன், ரிவீல் பண்ணுவேன். என்ன சமாதானம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, விளங்கி கொள்ள முடியல. இப்படிப்பட்ட ஒரு சமாதானம், பரிபூரண சமாதானம், அறகுறையான சமாதானம் அது. இதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவேன், உங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன். யாருக்கு? அடிமைகளாக இருக்கிறவர்களுக்கு, சிறைப்பட்டு போனவர்களுக்கு, பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு. பிரியமானவர்களே, அவங்க முகம் சோர்ந்து போயிடுச்சு, கருகருத்து போயிருக்கிறது. சியோன் குமாரத்து சிங்காரமா இருந்தவர் அவளுடைய அழகை இழந்து போனார். இன்றைக்கு அவளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திரும்ப உன்னை அந்த நிலையிலிருந்து குணமாக்கி. அவமானம், நிந்தை, வறுமை, ஏழ்மை, கடன், எவ்வளவோ பாடுபட்டு கடந்த கால வாழ்க்கை நிமித்தமாக நிந்தை சுமந்துட்டு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். தனிமை உன்னை கொல்லுகிறது. கடந்த கால சம்பவங்கள் உனக்கு முன்பாக பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. என்ன பெருச கோயிலுக்கு போற, என்ன ஊழியம் செய்யற, என்ன வெள்ளை உடுத்திருக்கிற, நீ இவன் தானே, நீ இவா தானே, உன தெரியாதா? பிசாசு உன்னை வாட்டி வதைக்கிற. உனக்கு சமாதானம் இல்லை, சௌக்கியமே இல்லை. வெளியே பார்க்கும் போதெல்லாம் ஒரு சிரிப்பு, உள்ள எரிமலை போல கொதித்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்பிக்கிறார். இன்றைக்கு உங்கள் பக்கத்திலே நின்று கர்த்தர் சொல்லு, மகளே, நான் உன்னை உனக்கு சௌக்கியம் வர பண்றேன். இந்த வேதனையெல்லாம் உன்னை விட்டு நீக்கிறேன். இரவில் உன் படுக்கையை கண்ணீரால் நினைத்தான், உன் சாப்பாட்டோடு உன் போஜனத்தோடு கண்ணீரை கலந்து நீ உண்கிறாய். நீ சாப்பிட உட்கார்ந்துருக்கும் தட்டில் கண்ணீர் சொட்டு சொட்டா விழுது. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு உனக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்ல ஒருவர் உன் பக்கத்தில் வந்து நிற்கிறார். என் சமாதானத்தை உனக்கு தாரே என்று சொல்கிறார். உன் நிந்தை அற்று போகும். இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பக்கத்தில் வருகிறத நான் உணர்ந்தேன். அன்றைக்கு அந்த மேலறைக்குள்ளாக வந்த தேவன் கதவு போட்டிட்டு, இனி என்ன ஆகுமோ தெரியலே என்று பயந்து கொண்டிருந்த அந்த சீடருடைய நடுவிலே வந்த தேவன் இன்னைக்கு உன் பக்கத்தில் வர்றார். ஊரீஷனது என்னம்மா, அவருடைய வாசனை பரிமளிக்குது. இடத்துல இயேசு உலாவுகிறார், இயேசுவனுடைய பிரசன்னங்க வந்து இறங்கி இருக்கிறது. உன் முன்னால நின்று கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி உன்னை குணமாக்கி ஊராஷ நதீனமாக்கறவா உரான மாரபாஷ நகர உனக்கு என் பரிபூர்ண சமாதானத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லிக்கிட்டே அந்த சமாதானத்தை உன் மேலே நதியை போல புரண்டு வர பண்ணுகிறா. ஹலலூயா, ஹலலூயா. உன் மேலே சமாதானத்தை ஊற்றுகிறா. உனக்கு சமாதானத்தை ஒரு ட்ரெஷராக, சொத்தாக கொடுக்குறா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க, பயப்படாதீங்க. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தையையும் ஆட்கொண்டு காத்து கொள்ளுகிறபடினால என்ன நடக்குது?
எண்ணாகமம் ஆறாம் அதிகாரம் 26 வசனத்திலே வாசிக்கிறோம். எண்ணாகமம் 6 அதிகாரம் 26 வசனம் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர், உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்றார். பிரியமானவர்களே, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை அப்படியே வந்து நிரப்புது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் ஏற்றுக்கொண்டு, சிறுமைப்பட்டவர்கள், பெருங்காற்றில் அடிபட்டவர்கள், ஆதரவற்றவர், அவர்கள் நம்மை அழைத்து சொல்றாரு, மலை விலகிட்டேன்னு பயப்படாத, பர்வதங்கள் நிலை பெயர்ந்துட்டேன்னு கவலைப்படாத, கட்டின புருஷன் கைவிட்டுட்டான், வளர்த்த பிள்ளைங்க கைவிட்டுட்டாங்க, நீ நம்பின எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்க, வேதனைப்படாத, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெறாமலும் இருக்கு. ஏன் சமாதானத்தை, தேவ சமாதான, தேவன் எப்படி இருப்பார், அவருக்கு குறை இருக்குமா, அவருடைய மனநிலை எப்படி இருக்கும், ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாரா, எல்லாரும் என்ன கைவிட்டாங்களேன்னு சொல்லுவார், தேவன் எப்படி இருக்கிறார், அந்த சமாதானத்தை அதை நம்மளால புரிந்து கொள்ள முடியல, விளங்கிக் கொள்ள முடியல, புத்தி கட்டாத, பீஸ் தட் பாஸஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், ஷாலோம் தட் பாஸஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஷாலோமே நான் உனக்கு தாரேன், அந்த ஷாலோமே உனக்கு தாரேன். நீ அடிமைப்பட்டு கிடந்தாய், உன் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தாய், சிங்காரத்துக்கு பதிலாக சாம்பல், துதியின் உடைக்கு பதிலாக ஒடுங்கின ஆவி, சணல் நூல் வஸ்திரம், உன் அழகை இழந்தாய், மகிமை இழந்தாய், பொன் பாத்திரம் உடைந்த குய ஓட்டை போல, மண்பாண்டத்தின் ஓட்டை போல மாறிவிட்டாய், ஓடு போல கிடக்கிற, மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிற, கேவலப்பட்டுட்ட, அம்மட தொடையாய், நிர்வாணமாய், உன்னை பாபிலோனுக்கு அடிமையா கொண்டு போயிட்டாங்க, நீ பயப்படாத, நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ சிறுமைப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், பச்சை புழுக்கள் அரித்து போட்ட வருஷத்தின் பலனையெல்லாம் அவனுக்கு திரும்பி தருவேன், என் சமாதானத்தை, என் பரிபூர்ண சமாதானத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று அந்த சமாதானம் நமக்குள்ள நதியை போல பாயும்போது நம்முடைய முகத்தில் ஹலலூயா அவருடைய பிரசன்னம் வர ஆரம்பிக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அகத்தின் அழகு முகத்துல தெரியும். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். யாக்கோபினுடைய முகம் செத்து போவதில்லை. என் ஜனம் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். உன் மேகம் செத்து போகாது. எந்த தெருவிலே, எந்த பணித்தளத்திலே, எந்த ஊரிலே, எந்த சபையிலே, எந்த சங்கத்திலே தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், நீ அவமானப்பட்டாயோ, பிள்ளைகள் நிமித்தமாக வெட்கப்பட்டாயோ, தலை காட்ட முடியலையே என்று சொன்னாயோ, தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், அதே இடத்திலே கர்த்த உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ஹலலூயா. அப்போ உன் முகம் இயேசு முகம் போல, கர்த்த உன்னை ஆசீர்வதித்து உன்மேல் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். பிரியமானவர்கள், இதுக்கு ஆங்கில ஆராதனையில் சொன்னதை திரும்ப சொல்லு. அநேக ஆண்டுகளுக்கு முன் அப்போ ஹெப்சி எல்லாம் நம்ம சின்ன பிள்ளை, இன்னும் அவளோட சில சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு அவங்க ஒரு நிகழ்ச்சி முடித்து விட்டு வந்திருந்தார். அந்த பிள்ளைகளெல்லாம் நாங்கள் கூட்டிக் கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விளையாட்டு, மொழி பெயர்க்கிற விளையாட்டு,
ஒரு விளையாட்டு வைத்து நான் ஆங்கிலத்தில் சொல்லுவேன், அந்த பிள்ளைகள் போட்டி போட்டு தமிழிலே சொல்ல வேண்டும். டேபிள் என்றால் மேஜை என்று பிள்ளைகள் சொல்லுவார். யார் முதல்ல சொல்ற? பென் என்றால் பேனா. இப்படி தமிழிலே போட்டி போட்டு அந்த பிள்ளைகள் சொல்ல வேண்டும். அப்போது ஃபேஸ் என்று சொன்னேன். உடனே ஒரு பிள்ளை முதலாவது முகம் என்று சொன்னான். அவள் முகம் என்று சொன்ன இன்னொரு பிள்ளை இல் நோ 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 மூஞ்சி அப்படின்னு. முகம் என்று சொன்ன உடனே நோ 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 மூஞ்சி அப்படின்னு. இன்னைக்கு அது நினைவு இருக்கு. இந்த முகம் என்று சொல்றதை விட மூஞ்சி அழுமூஞ்சி சுடுமூஞ்சி சுருங்கின மூஞ்சி அழுக்கு மூஞ்சி தூங்கு மூஞ்சி சுருங்கி போன மூஞ்சி வேதனையினால சுருங்கி போன மூஞ்சி முகனா ரொம்ப இலக்கிய தமிழ் மாதிரி இருக்கு மூஞ்சி. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் போது இந்த அழுமூஞ்சி இந்த சுடுமூஞ்சி இந்த சுருங்கின மூஞ்சி எல்லாம் அப்படியே சூரியகாந்தி மலருகிறது போல இயேசுவின் முகம் போல பிரகாசிக்குமா. நீ வெட்கப்பட்டு போவது இல்லைம்மா, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை தம்பி. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். இயேசுவின் முகம் மத்தேயு 17 வாசிக்கிறோம், சூரியனை போல பிரகாசித்தார். நீ தலை குனிய வேண்டாம், நீ தலை நிமிர்ந்து நடப்பாய். பெருமையினால் அல்ல, கர்த்தர்வனுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறபடியினார், கர்த்தர்வனுக்கு சமாதானம் கட்டளையிடுகிறபடியினார். ஒரு அருமையான அம்மா 18 ஆலயத்துக்கு வர்றாங்க, பைபிள் வசனம்லாம் கேட்குறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு பலவீனம், அவங்க வாழ்க்கையில் ஒரு பலவீனம், சற்றேனும் நிமிர முடியலை, சற்றேனும் நிமிர முடியலை. கூனியாவே வந்துட்டு வந்து கூனி குறுகி போடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறது, இன்னும் நிமிர முடியலை. கடன் பிரச்சனையிலிருந்து நிமிர முடியலை, தொல்லை கஷ்டங்கள்லேருந்து நிமிர முடியலை. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்து இருக்குது, இன்பம் துன்பமாக மாறுது, கொஞ்சம் இருக்கிற இன்பம் கூட துன்பமாக மாறுது, வேதனை தாங்க முடியலை. பிரியமானவர்களே, 18 அவங்களும் கடவுளுடைய பிள்ளை தான், அவங்களும் கடவுளுடைய பிள்ளை தான், கடவுளுடைய குமாரத்தி தான், பாவி அல்ல, நிமிர முடியலை. வந்து வந்துட்டு போறாங்க, அதே போல ஒரு நாள் வந்திருக்கிறாங்க, அதே போல ஒரு நாள் வந்திருக்கிறாங்க. அன்றைக்கு இயேசு அந்த மகளுடைய வாழ்க்கையில் அவர்களை பலவீனப்படுத்தி கொண்டிருந்த, அவர்களை கூனி குறுகி நடக்க பண்ணி கொண்டிருந்த அந்த ஆவியை அவர்களை விட்டு துரத்துகிறார். அன்றைக்கு அந்த அம்மாவை நிமிர பண்ணின அதே இயேசு இன்றைக்கு உன்னை நிமிர பண்ணும்படியாக வந்திருக்கிறார், இன்றைக்கு உன்னை நிமிர பண்ணும்படியாக வந்திருக்கிறார், உன் வாழ்க்கையை நிமிர பண்ணும்படியாக வந்திருக்கிறார். உன் முகம் செத்து போவது. பிரியமானவளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், அவர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளையிடும். அப்படி கட்டளையிடும் போது என்ன ஆகுது? வாசியுங்கள் சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து, தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்பு, தமது ஊழியக்காரனுடைய ஷாலோம். பிரியமானவர்களே, இந்த ஷாலோம் என்ற 236 வசனங்களையும் கடந்த 2 எபிரேய பாஷையின் அடிப்படையிலே நான் பார்த்தேன். எங்கெங்கெல்லாம் ஷாலோம் என்று வருகிறதோ அந்த 236 வார்த்தைகள் வருகிற வசனங்களை பார்த்தேன். 92
ஐரணி என்று வருகிற வார்த்தைகளை பார்த்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ 300க்கு அதிகமான அந்த வசனங்களை படித்தேன். எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் ஏவினபடியினால எனக்கும் ஆசீர்வாதமாக படித்து கர்த்தருடைய நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து தமது ஊழியக்காரனுடைய ஷாலோமை செழிப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரங்க தான். என்னை குறிப்பாக அண்ணன் பொன்ராஜ் இருக்கிறாங்க, சிஸ்டர் பரிமள பிரமிளா இருக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். பிரியமானவர்களே, இவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நீதி வழங்கணும் விரும்புகிறாங்க, கர்த்தருடைய ரைச்சியஸ்னஸ் வழங்கணும், எது தேவனுக்கு நீதியோ அந்த தேவ நீதி வெளிப்படணும் என்று விரும்புகிறாங்க. அவங்க தான் ஊழியக்காரர். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான். முன்னால் இருக்க நம்முடைய அருமையான சகோதரி அண்ணன் உங்களை வைத்து நான் சொல்றேன், அவங்க வாழ்க்கையிலேயும் மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிறைவேறலாம், வேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் வரலாம். மலை போல நம்பி இருந்தவங்க நம்மளை கைவிட்டுடலாம். தாம் தாம் துணையென நயன்துரை சொன்னவர்கள் நட்டாட்டில் விட்டுடலாம், வாழ்க்கையில் வரும். ஆனால் இவங்க கர்த்தருடைய நீதி விளங்க வேண்டும் என்று விரும்புகிறார் கர்த்தருடைய ஊழியக்கார். பிரியமானவர்களே, 1985 ஜூன் மாதம் 6ஆம் தேதி என்னுடைய பள்ளியிலே நோட்டீஸ் பீரியட் முடிந்து ஊழியத்துக்காக நான் வெளிவருகிறேன். என்னை அறியாமல் தேம்பி தேம்பி அழுது எனக்கு நினைவிருக்கின்ற 4ஆம் வயதிலிருந்து இந்த 64ஆம் வயது வரை 60 ஆண்டுகளை நான் திருப்பி பார்ப்பேனேயானால் அன்றைக்கு அழுதது போல என்றைக்கும் அழவில்லை. ஒரு சொல்லாடலுக்காக அல்ல, எழுத்தின்படியே ஒரு டவல் நனைந்து போனது. அப்படி அழுதேன். ஏன் அழுதேன்னு தெரியல. அது பெரிய வேதனை. இனி நான் கணக்கு டீச் பண்ண மாட்டேன், டீச்சிங் என்ற ரொம்ப பிடிக்கும். இனி நமக்கு டீச் பண்ற தொழில் இல்லையே என்ற ஒரு வேதனை அதிகமாக இருந்தது. பிரியமானவர்களே, 2 மணி நேரம் ஏறத்தாழ பாஸ்டர் சுந்தரமையா அவர்கள் எங்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று இப்போது நினைவில்லை. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை நினைவு இருக்கிறது, ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சார், ஐயோ நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லையே, நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லையே என்று நீங்க சொல்லக்கூடாது. என்ன நடந்தாலும் ஐநோ எனக்கு தெரியும், ஐநோ எனக்கு தெரியும், இப்படிதான் நடக்கும் என்று எனக்கு தெரியும் என்று தைரியமா எழும்ப வேண்டும். அதுக்கு அவங்க வாழ்க்கையில ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார். அவங்க ஊழியம் ஆரம்பித்த புதிதிலே நல்ல பாடக்கூடிய வரம் பெற்ற ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வந்து அங்கே ஒரு ஊழியக்காரனாக அங்கேயே தங்கியிருந்தார். மிக நேர்த்தியாக பாடக்கூடியவர், சினிமா துறையிலே பாடும்படியாக வந்தவர் அங்கேயே தங்கிவிட்டார். பிரியமானவர்களே, அவருடைய பாடலை கேட்பதற்காகவே மாலையிலே அநேக குறிப்பாக படித்தவர்கள் செல்வாக்குள்ளவர்கள் அநேகர் வர ஆரம்பித்தார். ஒரு மக்கள் ஈர்ப்பு அவர்களிடத்தில் அதிகமாக காணப்பட்டது. அவருக்கென்றே அவர் பாடலுக்கென்றே வருகிற கூட்டம் வந்தது. எல்லாரும் அவரை நேசித்தார். ஒரு பிரச்சனையிலே அவர் சபையை விட்டு போய்விட்டார். ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை முடிந்துவிட்டது.
மதியான காஃபி குடிக்க உட்கார்ந்து இருக்கிறார். முன்னாலே காஃபி இருக்கிறது, பிஸ்கட் இருக்கிறது, சாயந்தரம் கூட்டம் வருவாங்க. இன்னார் இல்லை, எதிர்பார்த்து வருவாங்க. சபையை விட்டு போயிட்டார், எப்படி சொல்றது? பிஸ்கட் கடிக்க முடியல, காஃபி குடிக்க முடியல, அப்படியே திகைத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்போ அவருடைய மனைவி கிட்ட வர்றாங்க. அருமையான ஒரு பரிசுத்த தாயார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நம்ம பாஸ்டர்மாக்க அவர் நன்றாக பழக்கம் உள்ளவர்கள். நான் அவர்களை பார்த்ததில்லை. அந்த அருமையான தாயார் பக்கத்திலே வருகிறார். கணவனை பார்த்து அன்போடு, அன்பு கலந்த ஒரு கண்டிதத்தோடு சொல்லுகிறார்கள், நீங்கள் என்ன கடவுளை நம்பி ஊழியத்தை ஆரம்பிச்சிங்களா? பாட்டுக்காரனை நம்பி ஊழியத்தை ஆரம்பிச்சிங்களா? நீங்கள் கடவுளை நம்பி ஊழியத்தை ஆரம்பிச்சிங்களா? பாட்டுக்காரனை நம்பி ஊழியத்தை ஆரம்பிச்சிங்களா? உடனே அவருக்குள்ள ஒரு அபிஷேகம் எழும்பியது, தைரியம் கொண்டு எழும்பினார். பிரியமானவர்களே, ஆயிரம் பதினாயிரங்களுக்கு கர்த்தர் அவரையும் வல்லமையாய் பயன்படுத்தினார். இந்த சம்பவத்தை சொல்லி சொன்னார். என்ன வந்தாலும் சரி எனக்கு தெரியும் அப்படின்னு போல்டா இருக்கணும்னார். அதோடு கூட நான் ஒன்றை சேர்த்து கொண்டேன். என்ன வந்தாலும் சரி வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இது நடந்தேறுகிறது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இது நடந்தேறுகிறது என்று நான் சொல்லிட்டே இருக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சேன். பிரியமானவர்களே, எது நடந்தாலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா. ஒரு அருமையான சகோதரர் இன்றைக்கும் நான் யோசிக்கிறேன், நேற்று அவருக்காக நான் ஜெபித்தேன். என்னுடைய மனைவி பிள்ளைகள் அப்படி அதிகமாக என்னோட ஹோட்டலில் ஒன்றாகி சாப்பிட்டவர். என்னுடைய மனைவி பிள்ளைகள் மற்ற எல்லாரையும் விட என்னோட அதிகமாக காரில் பயணித்தவர். என்னோடு அதிகமாக நேரம் செலவழித்தவர். ஒரு கால சூழ்நிலையிலே என்னை குறைவாய் பேசவும் என்னை விட்டு பிரிந்து போகவும் நேரம் வந்தது. அன்றைக்கு பாஸ்டர் சொன்ன வார்த்தை என்னை தேற்றியது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா. உன்னோடு கூட தாளந்தலை கையிட்டவன் உனக்கு விரோதமாக குதிங்காலை உயர்த்துகிறான். உன்னோடு தாளந்தலை கையை வைத்தவன், ஒன்றா சாப்பிட்டவன் எனக்கு உனக்கு விரோதமாய் குதிங்காலை உயர்த்துகிறான். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. கர்த்தருடைய நீதி விளங்க விரும்புகிற என் ஊழியக்காரரே, உங்களுக்கு ஒன்று தெரியணும், என்னுடைய சுகத்தை, என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய ஷாலோமை விரும்புகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அதனால் இங்கிலீஷில் இருக்குது, ஷவுட் ஃபார் ஜாய் and be glad. நல்ல சந்தோஷமா இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? விளக்கத்துக்காக சொல்றேன். அண்ணனை பார்த்து, என் ஊழியக்காரனே, சகோதரியை பார்த்து, என் மகளே, என் நீதி விளங்க விரும்புகிற என் ஊழியக்காரரே, எல்லாம் பத்தி பயப்படாதீங்க. உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய ஷாலோமே யார் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, உங்கள் சாலோமை விரும்புகிற நான் இருக்கிறேன், உங்களுடைய சாலோமை விரும்புகிற நான் இருக்கிறேன். நீங்க நல்லா குதிச்சு சந்தோஷமா இருங்க. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், யாரும் மனத்தாங்கல் அடையக்கூடாது. இதை நான் சில ஊழியக்காரங்களோடு கூட மாத்திரம்தான் பகிர்ந்து கொண்டேன். உங்கள்கிட்ட முந்தி சொல்லியிருக்கணும்னு தெரியல. இஸ்ரேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரான். வனாந்தரத்தில் அவங்க அவிசுவாசத்தினால தேவன் அவர்களை அழிக்க வருகிறார். வனாந்தரத்தில் அழிக்க வருகிறார். மோசேயை பார்த்து சொல்ற, நீ கொஞ்சம் விலகிக்கப்பா, ஒரேடி அவங்களை அழிச்சிடுறேன் என்று சொல்லுகிறார். மோசே சொல்றான், ஆண்டவரே, நீர் அவங்களை அந்த வனாந்தரத்தில் கொண்டு போடுவீரானா? என் பேரை கிறுக்கி போடும், என் பேரை கிறுக்கி போடும், என்ன அழிச்சிடும், என் பேரை கிறுக்கி போடும். அவங்கள மனாந்தரத்தில் கொண்டு போடுற அந்த என் பேரை கிழிக்கி போடும் சொல்லி
திறப்பின் வாசலிலே நின்றான் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டுகள் கடந்து போகின்றன. மோசைக்கு 120 வயசு கிழவன் ஆயிட்டான். மோவாப் மலை அடிவாரத்தில் வந்திருக்கிறாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, மோசைய நான் கானானு கூட்டு போக மாட்டேன். மோசை கானானை காண்பதில்லை என்று சொல்றார், சுதந்திரிப்பதில்லை என்று சொல்றாரு. உண்மையானக்கு ஒரு சின்ன வேதனை, ஒருவனாவது அந்த இஸ்ரவேல்ல ஒருவனாவது, எங்க ஊர் தமிழ்ல சொன்ன ஒரு பயலாவது, ஆண்டவரே நீர் மோசைய கூட்டு போலன்னா நாங்க வரமாட்டோம் ஆண்டவரே, ஒருத்தனாவது சொன்னான் ஐயா. யோசுவாவது சொன்னான் ஆண்டவரே, மோசை இல்லாம நான் வரமாட்டேன் ஆண்டவரே, மோசை இல்லாம நான் போகமாட்டோம், மோசை என்ன தப்பு பண்ணாலும் மன்னியும், மோசையை கூட்டு வர. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லலாம், இல்லப்பா மோசை கிட்ட எனக்கு வேற நோக்கம் இருக்கு, ஏதோ சொல்லியிருக்கலாம். ஆனா ஒருத்தனாவது வாய் திறந்து சொல்லலையே. ஒரு நாள் நான் தியானிக்கும் போது கர்த்தர் என்னை காண்பித்தது. ஊழியக்காரனுடைய பங்கு இவ்வளவுதான், ஊழியக்காரனுடைய பங்கு இவ்வளவுதான். அவன் திறப்பின் வாசல்ல நிற்பான். ஒருவேளை அவனுக்காக திறப்பின் வாசல்ல நிற்க ஒரு ஆள் கூட இல்லாமல் போகலாம். எல்லாரும் நாம தானே காணானுக்குள்ள போயிட்டா போதும் என்று கூட நினைக்கலாம். எல்லாரும் மோசையே உன்னை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாம். உன்னுடைய செழுமையை விரும்புகிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உங்களை பாரப்படுத்தும்படியாக நான் சொல்லலை பிரியமானவர். அப்படி எல்லாரும் உங்களை தனிமையாய் விட்டால், அதனால தான் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் விட்டு ஓடிப்போனார், எல்லாரும் விட்டு ஓடிப்போனார். அவருக்கு அவ்வளோ கிருபை இருந்துச்சு, ஆனால் கிருபை இல்லைனால தான் எல்லாம் விட்டு ஓடி போல போல, கொஞ்சம் பேர் தான் ஓடி போனாங்க. நேற்றைய தினத்தில் 2:30 ரெண்டு பேருக்காக என்னை அறியாமல் ரொம்ப ஜெபிச்சேன். அப்போ ஒரு குடும்பத்தை கூட ஃபோன் பண்ண நினச்சேன், நான் ஃபோன் பண்ண மாட்டேன், நீங்கள் கொண்டு வரணும் ஆண்டவரே என்று ஜெபிச்சேன். அவங்கள ஆங்கில ஆராதனையில் பார்த்தேன், என்னோட தமிழ் ஆராதனையில் பார்த்தேன். ஜபத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார், பிரியமானவர். எல்லா சூழ்நிலையிலையும் நமக்கு அவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய ஷாலோமை விரும்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். நல்ல சந்தோஷமா மகிழ்ந்து கழி கூறுங்க, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீங்க. அதனால திரும்ப வாசிங்க, ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாமல், என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். வாசிங்க, சிறுமைப்பட்டவளே, சிறுமைப்பட்டவளே. இங்க கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசுறார். இது நோட்ஸ்ல இல்ல, கர்த்தர் பேசுறார். நீ சிறுமைப்பட்டுட்ட, பெருங்காற்றில் அடிபட்டவளே, ஆதரவற்றவளே. வாசியுங்க, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து, உன் கல்லு மண்ணாங்கட்டி ஆயிற்று, மண்ணாங்கட்டி ஆயிற்று. ஆனா இந்த கல்லுகளை நான் பிரகாசம் உள்ள கல்லுகளாக வைத்து, நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி, உன் பலகனி, உன் பலகனிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். நீ மண்ணாங்கட்டியா உடஞ்சி கிடக்கிற சிலரோடு எழுத்தின்படியே கர்த்தர் பேசுற, கடன் நிந்த அவமான மாற்ற துணி இல்ல, மாற்ற துணி இல்ல. ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு மாற்ற துணி இல்ல, துணியை துவைச்சிட்டு ஒரு பக்கத்தை உடம்புல கட்டிட்டு இன்னொன்று ஆணியில் கட்டிட்டு அப்படியே காத்திருக்கிறேன், அந்த பக்கம் காஞ்ச உடனே அதை உடம்புல கட்டிட்டு இந்த பக்கத்தை உலர்த்துறேன், மாற்ற துணி இல்லை. உன்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. பெருங்காற்றில் அடிபட்டிருக்க உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் கல்லுகளை, வெறும் கல்லு, உன் கல்லுகளை கர்த்தர் மாணிக்க கற்களாக்குகிறார். உன்னுடைய ஜன்னல்,
குடிச மண்ணாங்கட்டி மண் குடிச உன் ஜன்னல்களை பளிங்கு கற்களாக உன் வாசல்களை மாணிக்க கற்களாக உன் காம்பவுண்ட் வாலு விலை உயர்ந்த கற்களாக உன் வாழ்க்கையை மாற்றேன். விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கரங்களையும் பயபக்தியோடு உயர்த்தி கத்துற ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையை கத்துற இப்படி மாற்ற வல்லவராக இருக்கிறார், என் வாழ்க்கையை கத்துற இப்படி மாற்ற வல்லவராக இருக்கிற நல்லா ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். நொறுங்கி போனவங்க, சிறுமைப்பட்டவர்கள், பெருங்காற்றில் அடிபட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், மலை போல நம்பும் போது அந்த மலை விலகிட்டு வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்தித்தவர்கள், ஹலே லூயா, இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார், உன் கல்லுகளை மாணிக்க கற்களாக்குவே, ரத்தின கற்களாக்குவே, நீல ரத்தினமாகும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் உன் வாழ்க்கையில பிரகாசத்தை கட்டளையிடும் போது, அல்லேலூயா, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், கோகினூர் கல்லெல்லாம் உன்னை பார்த்து வெக்கப்பட்டுரும், கோகினூர் வைரமெல்லாம் உன்னை பார்த்து வெக்கப்பட்டுரும், வைடூரியம் எல்லாம் உன்னை பார்த்து வெக்கப்பட்டுரும், கர்த்தருடைய பிரகாசம் உண்மையில் பெரிதாக இருக்கும். ஏதோ உங்களை ஆற்றி தேற்ற வேண்டும் என்றல்ல, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். சிறுமைப்பட்டவளே, ஆதரவற்றவளே, தேற்றவற்றவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, வாசியங்கள் 12 வசனம், உன் பலகனிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன், உன் பிள்ளைகள் எல்லாரும் செய்து என்ன செய்வார் தெரியுமா? ஐயா, நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம், அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைன்னா நமக்கு என்ன மாணிக்க தொட்டிலில் போட்டு ஆட்டினாலும் சரி, தங்க கிரீடம் வச்சாலும் சரி, வைரம் வச்சாலும் சரி, நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஐயா, என் அப்பா சொல்கிறாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கும் போது, உனக்கு நான் ஷாலம் கட்டளை இடும்போது, அந்த ஷாலம் எப்படி இருக்கும் தெரியுமா? உன் பிள்ளைகள் மேலே இருக்கும், உன் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க சமாதானம் பெரிதாக இருக்கும். அருமையான சகோதரி, அவங்க அருமையான மகா, நொறுக்கப்பட்ட பாதையில் போயிட்டு இருக்கிறாங்க. காலை ஆராதனை முடிஞ்ச உடனே பார்த்தேன், அவங்க சாட்சியை சொல்லும்போது இருதயமெல்லாம் உடைந்தது. அந்த சகோதரி கூட சேர்ந்து செபிச்சு, சிஸ்டர், இந்த வார்த்தையை அவங்க மகளுக்கு எழுதுங்கன்னு சொன்னேன். என்ன வார்த்தை தெரியுமா? கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் கட்டளை இடுவார், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார், அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். தமிழ் ஆராதனைக்கு வரும்போது ஒரு அருமையான தாயார், நெருக்கத்தின் வழியாய் போகிற தன்னுடைய மகளை கூட்டி கொண்டு வந்தார். என்ன செய்தி என்று எனக்கு தெரியும், நான் அவங்களிடத்தில் ஒன்றும் சொல்லலை. எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், இந்த வார்த்தைகளை கேட்பதற்காகவே கர்த்தர் இந்த மகளை இங்கே கொண்டு வந்திருக்கிறார், இந்த வார்த்தைகளை கேட்பதற்காகவே கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைத்து பிரியமான இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்றேன், நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார், நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம், நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். ஹலலூயா, ஹலலூயா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயா, பிரியமானவர்கள், யாருக்கு தேவன் இந்த சமாதானத்தை தருகிறார்? இந்த சமாதானத்துக்கு பாத்திரவான் யார்? வேதத்துல கர்த்தர் எனக்கு 10 குறிப்புகளை கொடுத்தார், அந்த முன்னுரையை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிரியமானவர்கள், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், நம்முடைய சிந்தையை, நம்முடைய இருதயங்களையும் ஆளுகிற அந்த ஷாலோ, மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெறலாம், சிறுமைப்பட்டிருப்போம், பெரும் காற்றில் அடிபட்டிருப்போம், சிங்காரத்துக்கு பதிலாக சாம்பல், அடிமைத்தனம், அழகை இழந்தோம், தூசி, அழுக்கு, அழுது அழுது கண்ணெல்லாம் செவந்து உள்ளே போய்விட்டேன், முகம் சுருங்கி போயிட்டு, நிந்தை அவமானம், முகம் செத்து போயிட்டு, கடன், வேதனை, சமாதான கேடு, துரோகம், ஏமாற்று,
நொறுங்கி போயிருக்கிறாய். பொற்கிரீடமாயிருந்த நீ, பொற்பாத்திரமாயிருந்த நீ உடைந்து போன குயவனுடைய மண்பாண்டம் போல, மண்சட்டி போல, மண்சட்டியின் ஓடு போல போய்விட்டாய். கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தர்றேன்னு சொல்ல கூட்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் சித்தமானார், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானார், இன்னும் ஒரு வாரத்தை கர்த்தர் கூட்டி கொடுப்பாரே. யாருக்கு இந்த சமாதானம் என்பதை குறித்து தொடர்ந்து அடுத்த வாரம் உங்களோடு கூட பேசும், அதுவும் ஒரு முழுமையான செய்தியாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்டவர்கள் அடுத்த வாரம் வராமல் இருந்துடாதீங்க. யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் வேணும் அப்படின்னு நீங்கள் வாஞ்சித்தீங்கன்னா, கூடியதும் வேறு ஆவிக்குரிய சபைக்கு போகாதவர்களானால் கூட்டி கொண்டு வாருங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அன்றைக்கு அந்த பூட்டிய மேலறையில் சீஷர்கள் மத்தியில் நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னாரே, அவர் இப்போது உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறார். எல்லாரும் இருக்கிற இடத்துல எளிமே நிற்போம். உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நொறுக்கப்பட்டவர்களாக, உடைந்து போன குயக்கலம் போல, நிந்தை சுமந்தவர்களாக இங்கே வந்தீங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய சத்தத்தை உங்களுக்கு துணிக்க பண்ணியிருக்க, கர்த்தர் என்னோடு பேசினார் என்று உணர்றவங்க, இடதுகையை நெஞ்சில் வைத்து வலது கருத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க. உங்களோடு கூட சேர்ந்து நான் செபிக்க விரும்புகிறேன். ஹலலூயா, ஹலலூ ரபா நமா ரபா ரபா ஷா நமா ரபா தீ ரபா உரீ நமா ரபா ரபா தீ நம்ம இனி நீ அழுது கொண்டுறா. கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய சமாதானம் உண்மையில் நதியை போல புரண்டு வருது. அவருடைய சமாதானம் உண்மையில் நதியை போல புரண்டு வருது. வெறும் சண்டை இல்லாத ஒரு ஓய்வு அல்ல, ஒரு காட் ஷாலோ, தேவனுடைய ஷாலோ ஐரணி உண்மையில் அப்படியே புரண்டு வருது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முன்னால் கூப்பிட்டு ஜெபிக்க இடம் இல்லை. இருக்கிற இடங்களில் உங்களுடைய கரங்களை உயர்த்து கொள்ளுங்க. உங்களுக்காக உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிறேன். அடிமை ஜெபிக்கிற இந்த வேளையில், அடிமை ஜெபிக்கிற இந்த வேளையில் உங்கள் சூழ்நிலை உடனே மாறுதோ மாறலையோ, அடிமை ஜெபிக்கிற இந்த வேளையில் கர்த்தர் அந்த சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. ஒரு பெரிய சொத்து சுகம் கொடுக்கறது போல அந்த சமாதானம் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் அடிமையினை தாழ்த்தி ஜெபிக்கிறேன், அடிமையினை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அடிமை ஜெபிக்கிற இந்த வேளையில அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்கள் ஐயா, பெரும் காற்றில் அடிபட்டவர்கள் ஆண்டவரே, இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க. எங்க அக்கறம் ஐயா, எங்களுடைய மீறுதல் ஆண்டவரே, இன்னைக்கு இந்த சமாதான கேடு வந்திருக்குது. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணு. ஆக்கினை ஏற்றுக்கொண்டவர் ஐயா, உம்முடைய தழும்புகளா எங்களை குணமாக்குகிறவ, எங்களுக்கு சவுக்கிய வர பண்ணுகிறவ, எங்களுக்கு ஆரோக்கிய வர பண்ணுகிறவ, பலவீனத்தில் பலனை கட்டளையிடுகிறவ. அடிமை ஜெபிக்கிற இந்த வேளையில ஐயா, குடும்பங்கள் அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஐயா. அன்பின் இயேசுவே, இறங்குங்க, இறங்குங்க, இறங்குங்க. உம்முடைய நாமத்தில் அடிமை ஜெபிக்கிறேன், உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாவதாக, உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாவதாக. அடிமை ஜெபிக்கிற இந்த வேளையிலே சமாதானம் உண்டாகட்டும், சாலம் உண்டாகட்டும், சாலம் உண்டாகட்டும், சாலம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. குறிப்பா இந்த வேளையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக பாரத்தோடு இருக்கிற பெற்றோர், பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து பாரத்தோடு இருக்கிற முற்பிதாக இருக்கிற இடங்கள்ல கர்த்தரை நோக்கி பாருங்க. ரெண்டு கரங்களையும் கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்க. உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க விரும்புறவங்க உங்க கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்காக அடிமை ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.
என் பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேயா, என் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேயா. ஆண்டவரே, தன்னுடைய மகனின் எதிர்காலத்தை குறித்து, தன்னுடைய மகளின் எதிர்காலத்தை குறித்து, பேரப்பிள்ளைய எதிர்காலத்தை குறித்து வாரத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக அடிமை செபிக்கிறையா, அடிமை செபிக்கிறையா, அடிமை செபிக்கிற ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வார்த்தை இயேசுவை எழுத்தின்படியே நிறைவேற்ற வேண்டும். ஏசாய 54:13 உம்முடைய நாமத்தில் அடிமை கிளைம் பண்ணி செபிக்கிறையா. எங்கள் பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டிருக்கணும், எங்க பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டிருக்கணும், எங்க பிள்ளைகளுடைய சாலும் பெரிதா இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கணும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கர்த்தர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். உட்காருங்க.